கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குறைந்த விலைக்கு சிமெண்ட் தருவதாக மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் முன்வைத்தனர். கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் குறைந்த விலையில் சிமெண்ட் தருவதாக கூறி பலரிடம் 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு சிமெண்ட் தராமல் தலைமறைவாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட 20-க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தங்களின் பணத்தை பெற்றுத் தருமாறு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். எங்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, பணம் வாங்கி ஒரு 20 நாளும் கூட ஆகல, எங்களுக்கு சரிவர சரக்கும் சிமெண்ட்டும் சப்ளை பண்ணல. அது போக எங்களுக்கு இன்னைக்கு வந்து போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாம் போனால் வீடெல்லாம் பூட்டியிருக்கு. அப்போ எங்களுக்கு அந்த பணம் வந்து எங்களுக்கு மீட்டு தரக்கோரி கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். நான் வந்து 11.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறேன். இவர் எங்கள்கிட்ட வந்து 300 ரூபாய்க்கு சிமெண்ட் தருவதாக சொல்லி எங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. இது போக நிறைய வந்துட்டு இவர் பணம் வாங்கியிருக்காரு. இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பணம் கொடுத்தவங்க ஏமாந்தவங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க. இதில் பாதி பேர் வீடு கட்டக்கூடியவங்க, இன்னும் பாதி இருக்கவங்க வந்து பில்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எல்லா வீடு கட்டி விற்பனை செய்வதற்காக அவங்கள்ட்ட இதே மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க.